ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பப்ஜி மொபைல் 1.0 அப்டேட் பற்றியும், அப்புறமா பப்ஜி பேன் இந்தியாவில் ஆனதுக்கு அப்புறமா வந்த வாய்ஸ் கிளிச் இருக்குல்ல, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பப்ஜி அப்டேட் செப்டம்பர் 8, 2020 பப்ஜி அப்டேட் வருது, அஃபிஷியல் 1.0 அப்டேட். அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் வந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து எராங்கிள் மேப், ரீவர்க் பண்ண எராங்கிள் மேப் வருது. அப்படின்னா ஃபுல்லாக கிராஃபிக்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விண்டோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிளாஸ் வச்சிருக்காங்க, ஸோ ஷூட் பண்ணிங்கன்னா கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆகும். அப்புறம் கிராஃபிக்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எராங்கிள் மேப் வந்து ரீவர்க் பண்ணி புதுசாக வருது. நியூ பில்டிங்ஸ் எல்லாம் வரும், கிராஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இடத்துல கிராஸ் இருக்குது. கிராஃபிக்லாம் ரொம்ப அழகாக இருக்குது மேப்பு. 90 FPS அது சொல்லியிருந்தாங்க. 90 FPS வந்து எந்த டிவைஸ்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அவங்க வந்து இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கும், 90 FPSக்கு அவங்க நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒன் ப்ளஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஒன் ப்ளஸ் மட்டும்தான் அந்த 90 FPS ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து உங்கள் டிவைஸ் வந்து 90 FPS வந்து சப்போர்ட் பண்ணோன்னா உங்கள் டிவைஸ் வந்து ஆன் பண்ணி ஆடிக்கலாம். இப்போ அல்ட்ரா ஹெச்டி இருக்கலாம், அந்த மாதிரி 90 FPS சூஸ் பண்ணி ஆடிக்கலாம். ஆல் ஓவராக கிராஃபிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்டர் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புல்லட் நீங்கள் ஷூட் பண்ணும்போது கனில் வந்து வரும்ல அந்த ஃபயர் அது, அப்புறம் ஸ்கோப்பிங் பண்ணும்போது அந்த கிராஃபிக்ஸு, உங்கள் கேரக்டர் ஃபேஷன் கீழே வரும்போது லேண்ட் பண்ணுற இமோட் இருக்குல்ல அது எப்படி லேண்ட் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ கேம் ஓப்பன் பண்ணதும் மெயின் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கும்ல ஷாப்பு எல்லாம் ரேண்டமாக அங்கங்கே இருக்கும், மேலே இருக்கும், கீழே இருக்கும், அப்படி இருக்கும்ல, அதை வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு கார்னரில் ஒன்று இருக்கும். சோஷியல்னு ஒரு டேப் இருக்கும், ஷாப்னு ஒரு டேப் இருக்கும், அப்புறம் கேமுக்குன்னு தனியாக ஒரு டேப் கார்னரில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு வியூ கிடைக்கும், அதுதான் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி புதுசாக நிறைய விஷயம் வந்து இந்த அப்டேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ பப்ஜி பேன் இந்தியாவில் ஆயிடுச்சுல, அதால் வந்து குளோபல் வெர்ஷன் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஏபிகே பியூர்னு ஒரு ஆப் சைட்டு, அதில் நீங்கள் எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து இதே டைமில் போய் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பப்ஜி குளோபல் வெர்ஷனோட லிங்க்கும் இருக்குது, பப்ஜி கேஆர் வெர்ஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் வேர்ஷன், அதில் ஒவ்வொரு வேர்ஷன் போட்டிருப்பாங்க, ஏபிகே ஃபைல், ஓபிபி ஃபைல் ரெண்டுமே அதில் இருக்கும். நீங்கள் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து சப்போஸ் ஆடும்போது உங்களுக்கு, சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களால் லாகின் ஆக முடியல அப்படின்னா ஸ்பீடிஃபை அப்படின்னு ஒரு விபிஎன்னோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு லாகின் ஆகிடும். அப்டேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து மைக் கிளிச்சுனா, நீங்கள் இப்போது ஜியோ யூஸராக இருந்துச்சுன்னா, ஏர்டெல் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை வந்ததில்லை. வைஃபைலேயும் அந்த பிரச்சனை வந்திருக்கு, ஜியோலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஜியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் டேட்டில் ஆடும்போது கேமில் போனீங்கன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் யார் பேசுகிறது உங்களுக்கும் கேட்காது, நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கும் கேட்காது. ஓகே தேங்க்யூ குட் ஜாப் அப்படின்னு போடுவீங்கல்ல, அது மட்டும் அவங்களுக்கு கேட்கும், அந்த கமெண்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு கேட்கும், நீங்கள் பேசுகிறதுன்னு அவங்களுக்கு கேட்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ளே ஸ்டோரில் ஸ்பீடிஃபை இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் லிங்க்கில் இருக்குது, அதுக்கு அந்த விபிஎன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ணி அந்த மெனு உள்ளே போங்க. மெனு உள்ளே போனதும் அதில் சர்வர்னு ஒன்று இருக்கும், அந்த சர்வரை கிளிக் பண்ணி அதில் இந்தியா அப்புறம் பெங்களூர் அப்படின்னு டிக்காக இருக்கும், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வர் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ஸ்பீடிஃபை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறமா பப்ஜியை லான்ச் பண்ணுங்கள். பப்ஜியை லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கிளிச்சுமே வராது, அதுக்கப்புறமா உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஜியோவில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றது வேலை கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வைஃபைல வந்து ஒரே ஒரு இது சேஞ்ச் தான் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வாய்ஸ் வரலன்னா வைஃபை செட்டிங்ஸில் போய் டிஎன்எஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆட்டோவில் இருக்கும், அதை மேனுவலில் சேஞ்ச் பண்ணிட்டு 8.8.8.8 அதை டைப் பண்ணி அதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாய்ஸ் கிளிச்சே இருக்காது. அது வந்து ஹார்ட்வே அப்படி சில நெட்ஒர்க்கில் அந்த பிரச்சனை இருக்குது, அது அந்த நெட்ஒர்க்கில் இது அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை இருக்குது. பப்ஜி ஃபோரமில் தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அது சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.